ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மேட்ச் வேர்ல்டில் தி பெஸ்ட் ரெண்டு விக்கெட் கீப்பர் கேப்டன்ஸ்குள்ள கிளாஷு. யாருக்குன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். அதுக்கு முன்னாடி நேற்று மேட்ச் ஒரு 60% கரெக்டாக ப்ரீட் பண்ணேன். அதோட வேற இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் என்னை ஏமாற்றிட்டே இருக்காங்க, தொடர்ந்து ரெண்டு மேட்ச் கொடுத்தாங்க. அப்புறம் மும்பை இந்தியன்ஸ், நான் ஃபஸ்ட்டே சொன்னால் இந்த மாதிரி அவங்க டீம் ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க, எப்படி பிளேயிங் லெவல் செட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க நல்ல ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணி பக்கா விளையாட்டு இருக்காங்க. இந்த சீசனில் தி பெஸ்ட் டீம் இப்போதைக்கு அவங்கள தான் இருக்காங்க. ஆனால் அடுத்த மேட்ச் மும்பை இந்தியன்ஸ்டே முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக ப்ளே பண்ணுறேன். சரி, இன்றைக்கி மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ரெண்டு டீமே ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ரெண்டு டீமுக்கே டூ ஆர் டே மேட்ச் தான். ஆனால் வின் யாருன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஆனால் வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட பிளேயிங் லெவன்ஸுமே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றத சொல்ல போகிறேன். இன்றைக்கி யார் வின் பண்ணுவாங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். சரி, ஓகே. சென்னை சூப்பர் கிங்ஸில் ஓப்பனிங் ஷேன் வாட்சன், டியூப்ளேசஸ் ரெண்டு பேருமே ஆவரேஜாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் 30 ரன்ஸ் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் ராய்டு 50+ அடிப்பார். ஜாதவ் இறங்கினார்னா அவருக்கு இன்றைக்கி ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். அதுக்கப்புறம் ரெண்டு பிளேயர் தான் கேம் சேஞ்சஸாக இருப்பாங்க. ஒருத்தர் வந்து சாம் குரன், இன்னொன்று பியூஷ் சாவ்லா. அதுக்கப்புறம் தீபக் சார் வந்து ரெண்டு விக்கெட் எடுப்பார். அதுக்கப்புறம் வந்து ஷட்டால் தாகூர் வந்து எக்கனாமிக் 10 மெயின்டைன் பண்ணுவார். டெட் ஓவர்ஸில் பிராவோ அட்லீஸ்ட் 2 விக்கெட் எடுப்பார். ஸோ கேப்டன் குல் அவர் என்ன பண்ணுவார்னா மேட்சை ஒரு பக்காவான ஸ்டேட்டுக்கு எடுத்துன்னு போவார். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஆஃப் கொல்கத்தா விளையாடினாலும் ஆல்மோஸ்ட் 160 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவார். அப்படி சென்னை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆனாங்கன்னா ஆல்மோஸ்ட் 180+ ரன் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் சென்னை சூப்பர் கிங்ஸோட பிளேயிங் லெவன்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதுதான் என்னோடய ப்ரெடிக்ஷன். இந்த ப்ரெடிக்ஷனை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் டீம் சொல்கிறேன். கீப்பரில் வந்து தினேஷ் கார்த்திக், பேட்ஸ்மேனில் வந்து டியூப்ளேசஸ், ராய்டு, வாட்சன், யன் மார்கன், சுபம் கில். அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்ஸில் பிராவோ, ரசல். ஏன்னா சுனில் நாராயண் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க, அதனால சுனில் நாராயணை வைக்கல. பவுலர்ஸில் தீபக் சாஹர், பியூஷ் சாவ்லா, பேட் கமின்ஸ். ஸோ பாயிண்ட்ஸ் லேக்காக இருக்குது, அதோட வேறு பிளேயிங் லெவன்ஸ் கரெக்டாக தெரியல. பேட்ஸ்மேன் இன்னும் நிறைய பேர் வைக்கணும். ஸோ அதனால் பிளேயிங் லெவன்ஸ் சொன்ன பிறகு டீம் மர வாய்ப்பு இருக்குது. இதில் கேப்டன் யாருனா டியூப்ளேசஸ், வைஸ் கேப்டன் சுபம் கில். இந்த டீமை வைங்க, நிறைய ப்ரைஸஸ் வின் பண்ணுங்கள். நான் ப்ரெடிக்ட் பண்ண சென்னை சூப்பர் கிங்ஸில் எத்தனை பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, யார் தான் பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்கன்றது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். தேங்க்யூ.